ஆயிட முடியுமாடா? ஹாய் கைஸ், நமக்கு இப்போ இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரொம்ப கஷ்டமான ஈவெண்ட்டான நியூ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ரொம்ப கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொல்லியே அதை யாராலையும் முடிக்க முடியாது அப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, அதை நான் ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லித்தரேன். இது மூலமா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடுக்க போகிற ரிவார்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 7 நிமிஷம் வீடியோ தான், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு மட்டும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரீ ஃபயர் அப்டேட் டெய்லி வந்துடும், உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டேரெக்டாக அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடும். அந்த ஈவெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா இருங்க, நான் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துங்கன்னா பேயாச்சு, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நிறைய கொச்ச கொச்சம் கொடுத்துருப்பாங்க, நான் ஈஸியாக வந்து தான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லீடர் போர்டு. லீடர் போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டில் வரதுக்கு வந்திங்கன்னா ஒரு டோக்கன் தேவை, ஓகேங்களா? ஒரு கோல்டன் கலர் டோக்கன் தேவை. அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவேன். இப்போதைக்கு லீடர் போர்டில் நீங்கள் டாப் 10 அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ் பிரிண்ட்டு, ஒரு பின்னு, ரெண்டு இன்குபேட்டர் வச்சுரு. அடுத்து டாப் 20 டாப் 50க்குலாம் வந்திங்கன்னா ப்ரைஸஸ் இருக்குது, ஓகேங்களா? இதை நீங்கள் ஈஸியாக வந்திங்கன்னா முடிக்கலாம். அண்ட் அதுக்கு கீழே லாகின் ரோட் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி இந்த ஒரு பேக் பேக் வந்திங்கன்னா எடுத்துக்கோங்க, ஒர்த் ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக வந்துங்கன்னா எல்லோரும் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் வந்துங்கன்னா கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நம்மளுக்கு கிளாசிக் ஸ்டோர் மட்டும் தான் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அதில் ஒரு பண்டிலே ஒரு மான்செட்ரக்கு ஸ்கின் எல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெயினாக இந்த ஒரு பிங்க் கலர், சாரி பர்பிள் கலர் டோக்கன் தான் வந்திங்கன்னா வேணும். நியூ ஏஜ் காயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லுதான், ஓகேங்களா? ஸோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஸ்டோர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்குது. அது இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் போகலாம், ஓகேங்களா? அதுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ இயர் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்திங்கன்னா ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பண்டில் மான்செட்ரக் ஸ்கின் இதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நியூ இயர் வரைக்கும் ரொம்பவும் கஷ்டம்தான். ஆனால் டோக்கன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம், ஓகேங்களா? நம்ம சிம்பிளாக வந்திங்கன்னா எடுத்துடலாம். நீங்கள் நிறைய இருக்குது அப்படின்னு குறையா தான் கொடுக்காங்க ஆல்ரெடி டோக்கனு. நீங்கள் நிறைய இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ரொம்ப சிம்பிளாக நிறைய டோக்கன்ஸ் வந்திங்கன்னா எடுக்கிறதுக்கு நான் ட்ரிக்கு சொல்லுவேன், ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே வந்து இன்டு நியூ ஏஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் உங்களுக்கு ஒரு சர்ஃப் போர்டு ஸ்கின்னு நினைக்கிங்க. ஆமாம், சர்ஃப் போர்டு ஸ்கின் பார்த்திங்கன்னா ஒன்று இருக்கும், அதை நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. எனக்கு நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணிட்டேன், எனக்கு காமிக்காது. அதுக்கப்புறம் கடைசியில் வந்திங்கன்னா நமக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, 28ஆம் தேதி வந்திங்கன்னா அந்த ஆல்பைன் மேப் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் அப்படிங்கிற டீட்டெயிலாம் வந்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை விட்டு வெளியே வந்துடலாம். இதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சிம்பிளாக சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இங்கே வந்து மொத்தமாக 4, ஆமாம், 4 ஃபேக்ட்ரி வந்தீங்கன்னா இருக்குது. 4 ஃபேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா பழுது அடைஞ்சு போயிருக்கும், அதுக்கு ரிப்பேர் ஆகி போயிருக்கும். சரி சரி, ரிப்பேர் நம்ம தான் பண்ணணும், அதாவது டேமேஜ் ஆகி போயிருக்கும். 4 இது வந்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. 4லேயும் வித்தியாசமான டோக்கன்ஸ் இருக்கும். ஒன்றில் பேட்டரி, ஒன்றில் கோல்டு, ஒன்றில் இன்னும் ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்டர் சம்மந்தப்பட்ட ஒரு 2 டோக்கன் இருக்கும். இந்த 2 டோக்கன், சாரி இந்த 4 டோக்கன் வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்பிள் கலர் டோக்கன் எடுக்கப்போம். அது கூட நம்மளுக்கு டெய்லி மிஷின்ஸ்லேயும் அந்த பர்பிள் டோக்கன் தருவாங்க. ஆனால் இதில் வந்துங்கன்னா நம்ம நிறைய எடுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டெய்லி மிஷின்ஸ் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின்ஸ் வந்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் மேலே இருக்கிற என்கிட்ட 5 டோக்கன் வந்திங்கன்னா இருக்குது பார்த்திங்களா, அந்த ஐசேஜ் டோக்கன், சாரி அது பேரானது ஐஸ் டோக்கன் வந்திங்கன்னா எடுக்கணும், ஓகேங்களா? ஸோ ஐஸ் டோக்கன் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரிப்பேர் பண்ணுறது ஆக்சிலரேட் வந்திங்கன்னா பண்ண போகிறீங்க, ஓகேங்களா? அதாவது இப்போ இருக்கிற 4 ஃபேக்டரியும் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்திங்கன்னா இருக்கும். அந்த 4 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லெவலப் பண்ணணும். லெவலப் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரிப்பேர் பண்ணி ஆகணும். ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அதில் உள்ள அந்த பேட்டரி டோக்கன், கோல்டு டோக்கன் எல்லாம் வந்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக கிடச்சிரும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ளூ கலர் டோக்கனை யூஸ் பண்ணி அதை வந்து ஆக்சிலரேட் பண்ணணும், ஓகேங்களா? அண்ட் ப்ளூ கலர் டோக்கன் வந்து கீழே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சில மிஷின்ஸ் முடிக்கிறது மூலமா இந்த ஒரு ப்ளூ கலர் டோக்கன் வந்திங்கன்னா கிடைக்கும், ஓகேங்களா? அதாவது நீங்கள் ரிப்பேர் பண்ணுறத ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த டோக்கன்ஸ் அதனால் இந்த பேட்டரி டோக்கனு, கோல்டு டோக்கன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிடைக்கும், அது ஃபாஸ்ட்டாகவும் கிடச்சிரும். அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர் டோக்கனை வச்சு நம்ம அந்த ரிப்பேர் பண்ணுறது வந்திங்கன்னா ஃபாஸ்ட்டு பண்ணிவிடுவோம், ஓகேங்களா? ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து காமிக்கேன், நான் ரிப்பேர் பண்ணதுக்கு ஆக்சிலரேட் அப்படின்னு கீழே ஒன்று இருக்குது. ப்ளூ கலர் டோக்கன் என்கிட்ட 5 இருக்கிறதுனால நான் வந்து ரெண்டு இது கொடுத்து வச்சுக்கிடுவோம், ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரே இதில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் இந்த இதில் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பேட்டரி டோக்கன் தான் கிடைக்கும். அண்ட் அது பக்கத்தில் இருக்கிறதுக்கு பண்ணும்போது பார்த்திங்கன்னா கோல்டு டோக்கன் கிடைக்கும், ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கமாண்ட் சென்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இருக்கும். இருங்க, எனக்கு வந்து கோல்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது. அந்த ஃபர்னிஸில் போய் நான் வந்து ஆக்சிலரேட் கொடுத்துட்டேன்,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த பேட்டரி டோக்கனையும் கோல்டு டோக்கனையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு கமாண்ட் சென்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்தீங்கன்னா இருக்கும். அதில் நீங்கள் போய் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்டப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்பிள் கலர் டோக்கன் அப்படின்னா கிடைக்கும் ஓகேங்களா. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் சென்டருக்கு வந்து போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு சிட்டியும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகலை, கொஞ்சம் நாளில் ஓப்பன் ஆகிடும் ஓகேங்களா. இந்த கமாண்ட் சென்டர் மெயினாக அந்த கமாண்ட் சென்டருக்கு வந்து இப்போ நம்ம எடுத்த பேட்டரி டோக்கன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு டோக்கனை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த பர்பிள் கலர் டோக்கனு அந்த தங்க கலர் டோக்கனு எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா. நான் இப்போ அந்த வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்ஷன் கேட்கு. 4 ஆப்ஷனில் நான் மெயினாக செலக்ட் பண்ணி நாளே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகேங்களா. எடுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட போதுமானது இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா நினைக்கேன். நல்லா ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஏதாட்டு 2 தான் எடுக்க முடியும், ஏதாட்டு 2 எடுத்துக்கிடுவேன். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் உள்ளதில் 3 டோக்கன், 3 பர்பிள் டோக்கன் இருக்குது, 100 தங்க டோக்கன் இருக்குது, அதை வந்திங்கன்னா அதை எடுத்துக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது உள்ளதையும் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நீங்கள் பர்பிள் டோக்கன் எடுக்கணும். அது கூட பார்த்திங்கன்னா டெய்லி மிஷின்ஸ் முடிச்சு எடுக்கணும். ப்ளூ கலர் டோக்கன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேட்ச் ட்ராப்பில் வந்திங்கன்னா தருவாங்க ஓகேங்களா. சிம்பிளாக வந்தீங்கன்னா இப்படி தான் செய்யணும். நீங்கள் மேட்ச் முடிச்சுட்டு வரணும், அந்த ப்ளூ கலர் டோக்கனை வச்சு ரிப்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட் ஆக்கி விடணும். ஃபாஸ்ட் ஆக்கி விடும்போது இந்த பேட்டரி அது இல்லாமல் கோல்டு வந்தீங்கன்னா கிடைக்கும். கோல்டு எங்கே கொண்டு வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இந்த பர்பிள் டோக்கன் வந்தீங்கன்னா எடுக்கணும். பர்பிள் டோக்கனை வச்சு அந்த பண்டில் அது எல்லாத்தையும் வந்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்தீங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈவெண்ட்டை வந்தீங்கன்னா முடிச்சு எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்தீங்கன்னா 9:30 ஆகிட்டு, நைட்டு வந்து பார்த்திங்கன்னா காலையில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரலனாலும் சேனலில் வந்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்து வீடியோ வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் கண்டிப்பாக இந்த ஈவெண்ட்னா என்ன அப்படின்னு தெரியாமலே உட்காந்துட்ருப்பாங்க, அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா. பண்டில் பொறுத்தளவு சூப்பராக இருக்குது. அண்ட் மிஸ்ட்ரி ஷாப்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்தீங்கன்னா போன வீடியோ வந்தீங்கன்னா சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்தீங்கன்னா வியூஸே போகலாம், எல்லோரும் வந்தீங்கன்னா பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. மிஸ்ட்ரி ஷாப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் கன்ஃபார்மான டீட்டெயில் வந்தீங்கன்னா கொடுத்துருக்கேன், மறக்காமல் அதையும் பார்த்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள் அப்படின்னு போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். பை கைஸ். லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன். நம்மளால முடியும் நாம நம்புற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.